بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. புதிதாக குரானை கற்பவர்களுக்கு நாம் சொன்ன முறையில் சில சந்தேகங்கள், சில சிக்கல்கள் வரலாம். நம்முடைய அனுபவத்தில் இப்பொழுது காலகட்டங்களில் நாம் சிறுவர்களையும் சிறுமிகளையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சிக்கல் சிரமங்கள் வருகிறது. அது என்ன என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் புரியாதவர்கள் மீண்டும் கேட்கலாம். உதாரணமாக நாம் என்ன சொல்கிறோம், குறில் எழுத்துக்களாக இருக்கும் குறில் எழுத்துக்களை மா என்றிருப்பதை மா என்று மாற்றணும் என்றால், மீ என்பதை மீ என்று மாற்றணும் என்றால், அதே போல் மூ என்பதை மூ நீட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லியிருக்கிறோம். ஜபர் இருக்கும் பொழுது அலிஃப் சேர்க்கணும், ஜேர் இருக்கும் பொழுது யாவ சேர்க்கணும், பேஸ் லம்மா இருக்கும்போது வாவ் சேர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது இப்படி இருக்கும்போது காலகட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பாடத்தை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும், இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுட்டு பொழுது அடுத்ததாக நேரம் இந்த ஒரு புள்ளி எழுத்துக்கு நம்ம வருவோம். சுக்குன்னு வச்ச எழுத்துக்கள் இம்முக்கு புள்ளி வச்சா மீமுக்கு புள்ளி வச்சா இம்முன்னு வரும், தேக்கு புள்ளி வச்சா இத்துன்னு வரும், சீனு புள்ளி வச்சா இஸ்ன்னு வரும், நமக்கு தெரியும். அதே போல் பாகு புள்ளி வச்சா இப்பு, காக்கு புள்ளி வச்சா இக்கு, நூனுக்கு புள்ளி வச்சா இன்னுன்னு வரணும். புரியுதா? ஆனால் வாவுக்கு சுக்குன்னு வைக்கும் பொழுது இவ்வளவு வரும், யாக்கு சுக்குன்னு வைக்கும்போது இன்னு வரும். ஆனால் எல்லா நேரங்களிலும் இது இந்த போல் இவ்வு இன்னு வரக்கூடாது. எப்போ எங்கே இந்த யா ஜேருக்கு நேராக, அதாவது கீழ்கோடு கசராவுக்கு நேராக யா வரும் பொழுது இங்கே சுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈன்னு படிக்க முடியாது, அதை ஈன்னு நீட்டி படிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதாரணமாக அது நான் உதாரணம் சொல்லும் பொழுது விளங்கும். உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்கிறோம். சொல்லும் பொழுது ரஹீம் ஹேக்கியே ஜெருக்கு யா இருக்குது, அதே போல் யாவுக்கு முன்னால் கசரா வரும் பொழுது அந்த இடத்த நீட்டமாக சொல்லணும். அந்த இடத்த அப்படி நம்ம நீளமாக சொல்லணும். ஹீன் நீளமாக சொல்கிறதுக்கு நம்ம வந்து இதில் ஏக்கி சுக்குன்னு வைக்காமல் இருந்தால் அதை நம்ம ஹீனு படிப்போம். சுக்குன்னு வச்சிருந்தாலும் ஹீன் தான் படிக்கணும். ஏன்னு சொன்னால் இது ஹீ, இது ஹீ, இது ஈ, ஹெய்யின்னு வாசிக்கக்கூடாது, ஹீனு தான் வாசிக்கணும்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் சொன்னோம் எல்லா இடத்துலையுமே சுக்குன்னு வைக்கும் பொழுது வாவுக்கு சுக்குன்னு அல்ல யாவுக்கு சுக்குன்னு வைக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் இவ்வு வராது, எல்லா இடத்துலையும் ஈன்னு சவுண்டு வராது. எந்த இடத்துக்கு வந்து இந்த வாவும் யாவும் எழுத்துக்களை நீட்டுவதற்கு பயன்படுதோ அந்த இடத்துல சுக்குன்னு வரக்கூடாது, வராது. அப்படி வச்சுருந்தாங்கன்னா நம்ம சுக்குனாக வாசிக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி உதாரணமாக தெரிஞ்சுக்கலாம்? உதாரணம் பாருங்களேன், இப்போ அர் ரஹ்மான் இருக்குது, அர் ரஹ்மான்ங்கிறத எழுத வந்தோம்னா நம்ம எப்படி எழுதிக்கணும்? அலிஃப் லாம் ரா அர் ரஹ்மான் மீம் அலிஃப் இப்படி தான் போட்டிருக்கணும். அர் ரஹ்மான் போட்ட பொழுது அர் ரஹ்மா இந்த அலிஃபுக்கு வந்து சுக்குன்னு போட மாட்டாங்க, இந்த மீமுக்கு அலிஃப் போட்டிருக்காங்களே சுக்குன்னு போடலை. அர் ரஹ்மான் இப்படி எழுதிட்டதுனால இந்த மாடல் மாற்றி எழுதியிருக்கிறதுனால நமக்கு இது புரியல. அர் ரஹ்மான் இப்படி எழுதும் பொழுது அலிஃபுக்கு எப்படி சுக்குன்னு போடக்கூடாதோ அதே போல் ரஹீம்னு வரும் பொழுது யாவுக்கு சுக்குன்னு போடக்கூடாது. உதாரணம்னு சொல்கிறாங்க, மாலிக்குன்னு எழுதும்போது இப்படி தான் மாலிக்குன்னு எழுதணும். மாலிக்கு இப்படி எழுதிட்டாங்கன்னா அது நம்மளால் நமக்கு தெரியலை, அது மாலிக்கு மேலே அலிஃப் இருக்குதாங்கிறத தெரியாமல் நம்ம விட்டதுனால நமக்கு தெரியல. மாலிக்குங்கிறது இப்படி எழுதி பாருங்களேன், மாலிக்கி மீம் ஜபருமா அலிஃப் போட்டாங்களே தவிர இந்த மாலிக்கின்னு நீட்டணுங்கிறதுக்காக சுக்குன் போட்டாங்களா? சுக்குன் போடலாம், ஆனால் மான் நீட்டுறோம். சுக்குன் போட்டால் தப்பாயிடும். அலிஃபு ஜபருக்கு நேராக அலிஃப் இருக்கும் பொழுது அது சுக்குன் போட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். உதாரணமாக ஈயாக்கங்கிற இன்னொரு உதாரணத்தை எடுத்துங்க, ஈயாக்கன்னு சொல்றீங்க. இப்போ ஈ யா க இங்கே அலிஃபுக்கு ஒன்றுமே போடலை, அதே போல் இங்கே அலிஃபுக்கு ஒன்றுமே வராமல் தான் இருக்குது. இப்போ ஈயாக்கன்னு படிக்கிறோம், ஆனால்
ஜபருக்கு அடுத்து அலிஃப் வரும்போது இது லாங் லெட்டர் இங்கே ஈயாக்க, இது லாங் லெட்டர் யான்னு ஈட்டுறோம். ஆனால் எப்படி அந்த ஜபர் வரும்பொழுது அலிஃபை போட்டு நீட்டுறோமோ அங்கே சுக்குன்னு வரலையோ, ஜபர் வரும்பொழுது அலிஃபை போட்டு லாங் லெட்டராக யான்னு நீட்டும் பொழுது எப்படி சுக்குன்னு வரலையோ, அதே போல் ஜேரு போட்டு யா போடும் பொழுதும் அங்கே சுக்குன்னு வரக்கூடாது. ஆனால் சில குரான், அதாவது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மற்ற எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியாவை ஒட்டி இருக்குதோ, பர்மா போன்ற நாடுகளில் இந்த ஹேக்கு பக்கத்தில் இந்த யாவுக்கு இந்த சுக்குன் போடுவாங்க, இந்த சுக்குன் போடுவாங்க. அதனால் நம்ம பழக்கத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு வாசிக்கும் பொழுது சந்தேகம் வராது. சில எழுத்துக்கள் வரும்பொழுது, சில ரெண்டு எழுத்துக்கள் மூணு எழுத்துக்கள் வரும்பொழுது அதை ஈன்னு வாசிக்கிறதா இவ்வுன்னு வாசிக்கிறதான்னு சிரமமாக போகும். அதை நம்ம அந்த பாடத்தில் சுட்டி காட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத ஒரு குரானில் பார்த்தோம்னா, அரபு நாட்டு குரானில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த சுக்குன் இல்லாமல் இருக்கும். அரபு நாடு குரானில் இந்த சுக்குன் இல்லாமல் இருக்கும். இந்தியா குரானை பண்ணோம்னா இந்த சுக்குன் இருக்கும். அதே போல் அர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரும். ஆலமீன்ங்கிறதுக்கு ஒரு எழுத்தை மீன் நீட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஜேருக்கு அடுத்து யா வரணும், கசராக்கு அடுத்து யா வரணும். இந்த கசராக்கு அடுத்து யா வந்திருக்கீங்க. ஆனால் இந்த கசரா கடத்தில் யாவில் வந்து சுக்குன்னு போட்டிருப்பாங்க இந்தியா குரானில். சுக்குனுங்கிறது ஞாபகம் வச்சுங்க, சுக்குன் வந்து இந்தியா குரானில் போட்டிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் குரானில், சுக்குன் வந்து அரபு நாட்டு குரானில் போட்டிருக்க மாட்டாங்க. அரபு குரானில் போட்டிருக்க மாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க, அரபு நாட்டு குரானில் போட மாட்டாங்க. சுக்குன் என்பதை அரபு நாட்டு குரானில் போட மாட்டாங்க. ஆலமீன் அப்படிங்கிறது இந்தியா குரானில் சுக்குனோடு இருக்கும், அரபு நாட்டுக்குள்ள சுக்குனு இருக்காது. அதே போல் ஐயாக்க நாற்பது ஐயாக்க நஸ்த ஈன்னு வரும். இந்த ஈன்னு நீட்டும் பொழுது அதே தான், ஜேருக்கு அடுத்து யா வருது. ஜேருக்கு அடுத்து யா வரும் பொழுது இந்தியா குரானில், அரபு நாட்டு குரானில் இப்படி சுக்குனு இல்லாமல் இருக்கும், இந்தியா குரானில் இப்படி சுக்குன் போட்டுருவாங்க. நஸ்தைன்னு இந்தியா குரானில் சுக்குன் போட்டுருவாங்க. அதே போல் கைரில் மஹ்பூபின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் என்ன ஒரு அரபு நாட்டு குரான் நாங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் மாடல் காட்டுவோம். அதில் பார்த்தீங்கன்னா மஹ்லூபி அப்படிங்கிறதுல இந்தியா குரானில் இப்படி சுக்குன் போடுவாங்க. இந்தியா குரானில் சுக்குன் இருக்கும், இந்தியா குரானில் சுக்குன் இருக்கும், அரபு நாட்டு குரானில் சுக்குன் இருக்காது. அரபு நாட்டு குரானில் சுக்குன் இருக்காது. காரணம், பேசுக்கு அடுத்து இந்த வாவு வரும் பொழுது இதை நீங்கள் இவ்வுன்னு சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும், நீள எழுத்தமான சவுண்டு வராது. அதனால தான் மஹ்லூ நீட்டணும். அப்போ மஹ்லூன்னு வரணும் தவிர மஹ்லூவுன்னு படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். மஹ்லூ மஹ்லூவுன்னு படிச்சிட்டோம்னா அந்த நீட்ட எழுத்து கிடைக்காது, நீட்ட எழுத்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இது தப்பு. மஹ்லூ பீன் வாசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது போடாமல் இருக்காங்க அரபு நாட்டு குரானில். ஆனால் இந்தியாவில் குரான் இதை போட்டால் நம்ம மஹ்லூ பீன் வாசிப்போம். அதே போல் அல்லதீன யுமி நூன, யுமி யுமி நூன சொல்லும் பொழுது அரபு நாட்டு குரானில் இந்த மாதிரி சுக்குன் இல்லாமல் இருக்கும், அரபு நாட்டு குரானில் சுக்குன்னு இருக்காது. காரணம், இதை நூன்னு நீட்டணும். நூறு நீட்டினோம்னா சுக்குன்னு இல்லைங்கிறதுக்காக. இதை வந்து ஒரு ஆள் வாவுக்கு சுக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா நூவுன்னு வாசிச்சிருவாங்க, அது தப்பாக போயிடும். அதனால் சுக்குன்னு போட்டால் நூவுன்னு வந்துடும். அதனால் அரபு நாட்டுக்குள்ள சுக்குன்னு போட மாட்டாங்க. இந்தியா குரானில் சுக்குன்னு போட்டிருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், நூன்னு வாசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம விளங்குறது என்ன, எல்லா எழுத்துக்கள்லேயும் சுக்குன்னு போடும் பொழுதும் புள்ளி வச்ச எழுத்து மாதிரி வாசிக்கணும். ஆனால் வாவு யாவை மட்டும் சில இடங்களில் வாவு அதுக்கு முன்னால் பேசு வந்திருந்தா, யா அதுக்கு முன்னால் ஜேரு வந்திருந்தா அந்த இடத்துல இந்த ஈன்னு சவுண்டு வராது. ஞாபகத்தில் வச்சுக்கணும், யா முன்னால் அலிஃபு இருந்துச்சுன்னா, அந்த ஜேர் இருந்துச்சுன்னா அலிஃபுக்கு எதற்கு ஜேர் இருந்துச்சுன்னா, முன்னால் எழுத்துக்கு ஜேர் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை ஈன்னு வாசிக்கக்கூடாது. அதே போல் ஒரு எழுத்துக்கு பேசு வந்துருச்சு, அதுக்கு அடுத்து வாவு வருதுன்னு சொன்னால் இந்த வாவுக்கு சுக்குன்னு வச்சாங்கன்னா இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது. இதை வந்து ஊன்னு வாசிக்கணும், நீளமாக வாசிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் வாவுக்கும் யாவுக்கும் புள்ளி வச்சா இவ்வு, வாவுக்கு புள்ளி வச்சா இவ்வு, யாவுக்கு புள்ளி வச்சா ஐயி அப்படிங்கிறது நினச்சிக்க கூடாது. காரணம், அதுதான் தானே சொன்னாங்க மஹ்லூபி யுமினூன, நூணுன்னு வரணும், யுமினூனன்னு வரக்கூடாது.
அதே மாதிரி இதில் ரெண்டு உதாரணம் இருக்குது. யூ டி ஜேருக்கு அடுத்து கசராக்கு அடுத்து யா வரும் பொழுது இங்கே சுக்குனு இந்தியா குரானில் சுக்குனு இருக்கும், அரபு நாட்டு குரானில் சுக்குனு இருக்காது. யுக்தி இது டீங்கிற சவுண்டு வரணும், அதனால் இது ஓகே. கியூனு கியின்னு சவுண்டு வர்றது தப்பு. அதே போல் யுக்தி மூணுன்னு வரணும், மூணுங்கிறதுக்கு அரபு நாட்டு குரானில் யுக்தி மூணு இப்படி தான் இருக்கும், இந்த மூன்று இருக்கும், அதனால் யுக்தி மூணுன்னு வாசிப்பாங்க. அதில் சுக்குன்னு போட்டிருப்பாங்க இந்தியா குரானில், நம்ம மூன்னு வாசிக்கக்கூடாது அப்படிங்க ஞாபகம் வச்சுங்க. அதே போல் யுன்ஃபிகூன் அப்படி தான், யுன்ஃபிகூனில் வாவுக்கு இந்த இடத்துல பேஸ் போட்டிருக்காங்க, இங்கே வாவு வந்திருக்கு, வாவுக்கு முன்னால் பேஸ் இருக்கும் பொழுது அதை இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது, இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது. ஆனால் சுக்குன் போட்டிருப்பாங்க இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது இந்தியா குரானில், அரபு நாட்டு குரானில் சுக்குன் போட மாட்டாங்க, அதில் இலகுவாக வாசிக்கலாம். இது முக்கியமான மேட்டாக இருக்கிறதுனால இது இரண்டு எழுத்து மூணு எழுத்து நாலு எழுத்துக்களில் வரும் பொழுது இதை எப்படி சமாளித்து ஓதணும் அப்படிங்கிறத ரெண்டு எழுத்து மூணு எழுத்து வரும் பொழுது நம்ம திரும்ப சொல்லுவோம். இதனுடைய உதாரணங்களை இப்போ நம்ம குரானில் காட்டுவோம். குரானில் பாருங்கள், இது அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய குரான், அதனுடைய பிரிண்ட்டு. இது இந்தியா குரானுடைய பிரிண்ட்டு. இதில் நமக்கு முதல்ல அல்ஹம்து சூரா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால, பிஸ்மில்லா நமக்கு தெரியுங்கிறதுனால இது பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு போடும் பொழுது ஹேக் கஸ்ரா, ஹேக்கு ஜேர் போட்டிருக்கு, ஏக்கு சுக்குன் போட்டு இருக்குது ரஹீம் அப்படிங்கிறதுல. ஆனால் இங்கே பாருங்கள், ரஹீமில் க ஜேர் போட்டிருக்கும், ஏக்கு சுக்குன் போடாமல் இருக்கும். ஒன்று அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இங்கே பாருங்கள் இந்த மீமுக்கு ஜேர் போட்டிருக்கும், அதே சமயத்தில் ஏக்கு சுக்குன் போட்டிருக்காது. இங்கே பாருங்கள், மீமுக்கு ஜேர் போட்டிருக்கும், ஏக்கு சுக்குன் போட்டிருக்கும். இப்போ வந்து ஆல மீன் வாசிக்கணும், இங்கே ஈஸியாக வாசிச்சிருவாங்க, ஏன்னா அங்கே சுக்குனு இல்லை, இங்கே சுக்குனு இருக்கிறதுனால யாக்கு புள்ளி வச்சா ஈன்னு வர்ற மாதிரி ஆல மீன் அப்படி வாசிக்க விடும், மீன் வரவே வராது. அதனால் சில இடத்துக்கு நம்ம அங்கே சொல்லும் பொழுது போர்டில் சொல்லும் பொழுது யாக்கு புள்ளி இருந்தால் ஈன்னு சில இடத்துல வாசிக்கக்கூடாது, யாக்கு முன்னால் கசர் இருந்தால், யாக்கு முன்னால் ஜேர் இருந்தால். அர் ரஹ்மான் இர் ரஹீம் ரஹீம் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், அர் ரஹ்மான் இர் ரஹீம் இங்கேயும் பாருங்கள், ரஹீம் ஹேஜரி ஹி மட்டும்தான் இருக்குது, ஏக்கு சுக்குன் இல்லை, இங்கே ஹேஜரி ஹி ஏக்கு சுக்குன் இருக்குது. யௌமித்தீன் அப்படி தான், மாலிக் யௌமித்தீன் பாருங்கள், தால் ஜெரிதி யாக்கு சுக்குன் இல்லை, தால் ஜெரிதி ஏக்கு சுக்குன் இருக்கும். எப்படி நம்ம அதான் உதாரணம் சொல்லணும்ல, இயாக்கன்னு சொல்லும்பொழுது இந்த எழுத்து யாக்கு ஜபருக்கு பக்கத்தில் அலிஃபு வந்துடும் பொழுது, யா ஜபருக்கு பக்கத்தில் அலிஃபு வரும்பொழுது எப்படி அலிஃபுக்கு சுக்குன் போடாமல் இருக்குதோ அது போல சுக்குன் போடாமல் இருக்கணும். எந்த காரணத்துக்காக போட்டுட்டாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது இப்போ இயாக்கன் இயாக்கன் நஸ்தஈன் நஸ்தஈன் அதே உதாரணம் தான். அதே போல் இஹ்தினஸ் சிரா சிராத்துக்கு பாருங்கள், சிராக்கு வந்து ரா ஜபர் ரா அலிஃப் போட்டிருக்காங்க, ரேலி ஜபர் ரான்னு, ஆனால் இங்கே ரேலி ஜபர் ரா போட்டிருக்குறாங்க, ஆனால் பக்கத்தில் என்ன இல்லை, இந்த அலிஃபுக்கு சுக்குன் போடாமல் இருக்கிற மாதிரி தான், இதுக்கெல்லாம் சுக்குன் போடாமல் இருந்திருக்கணும். இதுக்கு ரேக்கு பக்கத்தில் ஜபர் வந்தால் அலிஃப் வச்சு நீட்டு நெளிலாக வைக்கும் பொழுது, இதையும் நெடிலாக கொண்டு வரும் பொழுது இதுக்கு சுக்குன் வச்சுருக்கிறாங்க, இதுக்கு சுக்குன் வைக்கல, இது போல் சுக்குன் வைக்காமல் தான் செஞ்சுருக்கணும். என்ன காரணமாக தெரியல, முஸ்தகீம் பாருங்கள் சுக்குன் வச்சுருக்கிறாங்க ஏக்கி, இங்கே முஸ்தகீமுக்கு ஏக்கி சுக்குன் இல்லை. சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபின்னு பாருங்கள், பேசுறதுக்கு வாவுக்கு சுக்குன் இல்லை, மக்தூபி பேசுறதுக்கு வாவுக்கு சுக்குன் வச்சுருக்கிறாங்க. இது வந்து இந்தியா குரான், இந்தியா பாகிஸ்தான் பிரிண்ட்லாம் இப்படி தான் இருக்கும், அரபு நாட்டு குரானில் அப்படி இருக்காது. வளல் லாலின் அப்படி தான், வளல் லாலின் அப்படி தான், லால் லீன் பொழுது லேம் ஜெரி லீ போட்டு ஏயை சும்மா விட்டுருவாங்க, லாம் ஜெரி லீ போட்டு ஏக்கு சுக்குன்னு வைப்பாங்க. அதே போல் தாலிக்கல் கிதாபுல் அரபி ஹுதல்லில் முத்தகீன், இங்கே ஏக்கு சுக்குன், இங்கே ஏக்கு சுக்குன் இருக்காது. அல்லதீனில் ஏக்கு இங்கே சுக்குன் இருக்கும், இங்கே சுக்குன் இருக்காது. அல்லதீன யுமி நூனை பாருங்களேன், இங்கே யுமி நூன வாக்குள்ள ஜபருக்கு பேஸ் வந்து பக்கத்தில், லம்மா வந்து வா வந்து லாங் லெட்டருங்கிறதுனால லாங் லெட்டருக்கு சுக்குன் வைக்கக்கூடாது, லாங் லெட்டருக்கு சுக்குன் வச்சுருக்கிறாங்க யூமினூன. அதே மாதிரி யுக்கீமூன யுக்கீமூனில் ரெண்டு இருக்குது, காஃப் ஜே கி மீம் பேஸ் மூ ரெண்டுக்கும் லாங்காக போகும்போது ஏ போட்டு சுக்குன் போட்டாங்க, யுக்கீமூன சுக்குன் போட்டாங்க. இது அரபு நா அரபு இந்தியா குரான், இது வந்து அரபு நாட்டு குரான். யுக்கீமூன சலாத்த யுக்கீ ஏக்கு சுக்குன் இல்லை, வாவுக்கு சுக்குன் இல்லை, இது முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது.
அல்ஹம்துலில்லா நமக்கு நல்ல விதமாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அதாவது லாங் லெட்டர் நெடில் சொல்ல போகும் பொழுது நெடில்களில் இந்த வாவு யாக்கு வந்து சுக்குன்னு வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் சுக்குன்னு இருந்தாலும் இந்த ஈன்னு வாசிக்கக்கூடாது, இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொன்னோம், வாவு சுக்குன்னு வரும்பொழுது இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது, ஈன்னு எல்லா இடத்துலையும் இது வாசிக்க முடியாது. ஆனால் எங்கே நல்லா வாசிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உதாரணமாக இப்போது மீம் இருக்குது, மீம் ஜவர் மா இருக்குது, இது பக்கத்தில் யா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மையன்னு வாசிக்கலாம், இது மா இது ஐ. ஏன்னு சொன்னால் ஏய்க்கு முன்னால் ஜேரு வரல, அதனால் இதை நம்ம மீன் வாசிக்க மாட்டோம். அதனால் இந்த இடத்துல மையின்னு வாசிக்கணும், அவசியமாக மையின்னு வாசிக்கணும். அதே போல் இப்போ உதாரணமாக பாருங்களேன், பா பா ஜபர் இருக்குது, அதுக்கு பிறகு வாவு இருக்குது, வாவுக்கு சுக்குன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவ்வுன்னு வாசிக்கத்தான் ஆகணும். ஏன்னா வாவுக்கு முன்னால் பேசு இருந்தால் தான் இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது, ஏய்க்கு முன்னால் ஜேர் இருந்தால் தான் ஈன்னு வாசிக்கக்கூடாது. அதே போல் யாக்கு முன்னால் ஜபர் இருக்கிறதுனால தாராளமாக வாசிக்கலாம், வாவுக்கு முன்னால் ஜபர் இருக்கிறதுனால தாராளமாக இவ்வுனு வாசிக்கலாம். அதான் நோக்கத்தை இங்கே பண்ணு. அது சொன்னோம்ல, ஜபருடைய ஃப்ரெண்டு அலிஃபு, ஜேருடைய ஃப்ரெண்டு யா, பேசுடைய ஃப்ரெண்டு வாவ், ஃபத்தஹாவுடைய ஃப்ரெண்டு அலிஃபு, கசரா ஃப்ரெண்டு ஏ, தம்மா ஃப்ரெண்டு வாவ். இவைகளில் வந்து சுக்குன் வரும்பொழுது, சுக்குன் வந்தால், சுக்குன் வரும்பொழுது இவ்வு இவ் என்று வாசிக்கக்கூடாது, இதை இ என்று வாசிக்கக்கூடாது. ஆனால் இந்த வாவுக்கு முன்னால் ஜேர் வந்தால், வாவுக்கு முன்னால் அலிஃப் வந்தால் அவைகளை இவ்வுன்னு வாசிக்கலாம். இந்த யாவுக்கு முன்னால் ஜேர் இல்லாத இது ரெண்டு வந்தாலும் ஈன்னு வாசிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே உதாரணமாக சொல்லி காட்டியிருக்கிறோம். இதில் இன்னும் விளக்கம் என்னன்னு சொன்னோம்னா பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஜபருக்கு அலிஃபு, ஜேருக்கு யா, பேசுக்கு வாவு, இவங்க தான் ஃப்ரெண்டாக தவிர இந்த பேசு, இந்த பேசு, இந்த வாவு ஜபர் அலிஃபோட ஜாயின் பண்ணார்னா, இந்த யா ஜபரோட ஜாயின் பண்ணார்னா, இந்த யா அலிஃபு வாவோட ஜாயின் பண்ணார்னா, இந்த யா பேசு பேசோட ஜாயின் பண்ணார்னா, அந்த இடத்தெல்லாம் என்ன செய்யணும், இவ்வு இன்னு வாசிக்கலாம். அவங்களுக்கு நேராக வரும்பொழுது தான் ஈன்னு வாசிக்கக்கூடாது, அவங்க வேறு ஒருவரோட ஃப்ரெண்டாக சேரும்பொழுது ஈன்னு வாசிக்கலாம். புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.